ஜாதியில தலைவரா வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒழுக்கமா இருக்கணும், குடி குடிக்க கூடாது, ஒரு பொம்பளையில பாத்திரக்கூடாது, ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், வரவுக்கு மீது செலவு பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, நானு அதே நேரம் விரயமும் பண்ணக்கூடாது. நான் சாப்பிடும் போது எப்படி உக்காடுறேன்னா எங்கால நோட் பண்ணுவான், நான் எந்த கையில பாட்டில புடிச்சிங்கிறத நோட் பண்ணிடுவான். இங்க சொல்ல மாட்டான் இன்னைக்கு ராத்திரி பள்ளியாசல் போறேன்ல அங்க நோண்டிடுவான் தப்புன்னு. நான் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒண்ணுக்கு இருக்கும்போது நான் எப்படி உக்காடுறேன், ஒண்ணுக்கு எங்க உக்காடுறேன், பள்ள நோக்கி உட்காரக்கூடாது, மிருகங்கள் குடியிருக்கிற குழிக்குள்ள உட்காரக்கூடாது, ஆத்து போக்குலயோ குடிநீர்கள்லயோ குளத்து தண்ணியிலயோ ஒண்ணுக்கு இருக்க கூடாது. உனக்கு அப்படி இல்ல மாடு மூத்திரம் பெஞ்ச மாதிரி எங்க வேணாம் பேய்வேன். நான் அப்படி இல்ல, எங்க உக்காரணும்னு எனக்கு ஒரு மரபு இருக்கு, அதுபடி நான் உட்கார்ந்து யாரு மேலையும் தெரிக்காம மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நான் உட்காரணும். அந்த ஒண்ணுக்கு இருக்கிறதுல நான் தப்பு பண்ணிட்டாலும் உடனே எங்க ஜமாத்துல சொல்லிடுவான், இவன் தலைவனுக்கே லாய்க்கு இல்லாதவன்டா, இவன்கிட்ட ஒழுக்கம் இல்லடான். திரும்ப உள்ள விட மாட்டான். நான் ஒரு கார்ல ஏறி போகும்போது ஒரு பெரியவங்களை பார்த்தா உடனே கீழே இறங்கி அவங்களுக்கு சலாம் சொல்லணும். உனக்கு அப்படியா? எத்தனையோ பெரியவர்கள் நிக்கும் போது நீ கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிற, நெட்ட நெடுஞ்சான வந்து உங்கால விழுகிற மாதிரி. அப்படி ஒருத்தர் காலில் நான் விழுந்தா என்னை தூக்கி வீசிடுவான். ஜமாத்தை நீ படைத்தவனை தவிர வேறு யாருக்காவது நான் தலைவணங்கியதாக சிறு சம்பவத்தை காட்டினால் அடுத்த நிமிஷம் கருத்தை சீவிடுவான் எங்க ஜமாத்.